ஜிராஃப் பிளாட்ஃபார்ம் வந்து டெட் பிளாட்ஃபார்ம், இதில் நீங்கள் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, இப்போ கமர்ஷியல் பேப்பர் லிட்டில் வைஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5 லாக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஐஆர்ஆர் அரௌண்ட் 9.11% கொடுக்குறாங்க. தென்னார் பார்த்திங்கன்னா 112 டேஸ். இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2.9 க்ரோஸ். இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் ரெண்டுமே வந்து மெச்சூரிட்டியில் தான் பே பண்ணுவாங்க. பெட்டர் தென் எஃப்டி ரிட்டர்ன் சொல்கிறாங்க. இந்த டென்னரில் வந்து ஐசிஐசிஐ வந்து 3.75% தான் கொடுக்குறாங்க ரிட்டர்ன் சொல்கிறாங்க அவங்க. சிமிலர்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எட்டில் வயசோட குரூப் அரௌண்ட் 3.59 லேக் க்ரோர் வந்து அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த குரூப்பில் தான் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த டெட்டில், ஐ மீன் கமர்ஷியல் பேப்பரில் பேசிக்கலி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டிங் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா A1+. டெனர் வந்து மேக்ஸிமம் வந்து 6 மந்த்ஸ் டெனர் வச்சுக்கலாம். இது 9.11% ஐஆர்ஆர். பெட்டர் தென் எஃப்டி ரிட்டர்ன். வெல் கேபிடலைஸ்ட் என்டிட்டி. கேபிடலைசேஷன் இந்த என்டிட்டியில் நல்லா இருக்கிறோம். 31% கேபிடலைசேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அபோவ் த பார்வர் ரெட்வைஸ் குரூப் வந்து இந்த பிஸ்னஸ் லெண்டிங் பிஸ்னஸை 17 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டைவர்சிஃபைடான குரூப்பு ஃபினான்ஷியல் சர்வீசஸில். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3 லேக் க்ரோஸ் கிட்ட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது, ஐ மீன் அக்ராஸ் நியூயார்க், மொரீஷியஸ், சிங்கப்பூர், ஹாங்காங், இங்கெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. லெண்டிங் பிஸ்னஸும் பண்ணுறாங்க ஏசிஎல் ஃபினான்ஸில். அவங்க லோன் புக் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12,500 க்ரோஸ். ஸோ கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3,500 க்ரோஸ், அரௌண்ட் 32% வெல் கேபிடலைசேஷன். நிறைய லெண்டர்ஸோட டைஅப்ஸும் வச்சுருக்காங்க. எல்ஐசி, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் எஸ்பிஐயோட டைஅப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆஃப் பாரோவர், ஐ மீன் அட்வைஸோட டீட்டெயில்ஸு. ப்ளஸ் எஃப்ஏக்யூஸ், ஐ மீன் ஃப்ரீக்வென்ஸ்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன் சொல்லுவாங்க, அது அவங்க வெப்சைட்லேயே அவங்க போட்டிருக்காங்க என்னென்ன எஃப்ஏக்யூஸ் இருக்குன்ட்டு. ஸோ என்ன அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக பேமெண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கீழே வரதுனால உங்களோட டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இந்த சென்ஸில் நீங்கள் 30% இருந்தீங்கன்னா 30% வரும், 20% இருந்தீங்கன்னா 20% வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கமர்ஷியல் பேப்பர். டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அது அப்போ தான் இந்த கமர்ஷியல் பேப்பர் வந்து அதில் போய் கிரெடிட் ஆகும். ஸோ ஊ கேன் இன்வெஸ்ட்னா எல்லா ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எதாவது ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்க சப்போர்ட்டுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. நான் அது எண்டோஸ் எதுவுமே பண்ணல, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், லேர்னிங் தான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற சொல்கிறதுக்காக இந்த ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கமர்ஷியல் பேப்பரோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 5 லாக் ருபீஸ் வச்சிருக்காங்க. டிடிஎஸ் எதுவும் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கமர்ஷியல் பேப்பர் வந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும், பண்ண மாட்டாங்க. அந்த 6 மந்த்ஸ் பீரியட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மேஜர் ரிஸ்க் கிரெடிட் ப்ரொஃபைல் ரிஸ்க்லாம் இருக்குது இஃப் இன்கேஸ் கம்பெனிஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா. ஸோ அதனால் டிஃபால்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு அன்செக்யூர்ட் லோன் தான் ஆக்சுவலி. ஸோ என்ன இஃப் இன்கேஸ் ஏதாவது டிஃபால்ட் ஆச்சுன்னா யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் எவ்வளோன்னா 9.11% XIRR. கேல்குலேஷன் அவங்க வெப்சைட்லையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ தேர் வெப்சைட் ஆல்சோ. இது வந்து ஜிராஃப் வந்து ஒரு லைக் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சொன்ன மாதிரி ரிஸ்க் எவாலுவேட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த இஷ்யூவை பற்றி போடுவாங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இஷ்யூவர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்குறாங்க இப்போது. ஸோ அர்லியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ லெண்டர் பற்றி பார்ப்போம். ஈசியல் ஃபினான்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. March 22 வந்து ப்ராட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 79 க்ரோஸ் பண்ணாங்க. இந்த குவார்ட்டரில் வந்து 25 க்ரோஸ். இது வந்து கமர்ஷியல் பேப்பர். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி அரௌண்ட் 4,78,960 ருபீஸ் நீங்கள் பண்ணணும். ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இஃப் இன்கேஸ் அவங்க ஆப்ரேஷன் ஏதாவது இஷ்யூ இருந்தால் அவங்க டிஃபால்ட் பண்ணுவாங்க. பட் தென் இது வந்து ஒரு வெல் கேபிடலைஸ்ட் என்டிட்டின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இது 6 மந்த்ஸோட இஷ்யூ தான். ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த இதில். ஸோ கஸ்டமர் பேஸ் பார்த்துக்கோங்க. இயர் ஆன் இயர் கஸ்டமர் பேஸ் க்ரோ ஆகுது. ஸோ வெல் கேபிடலைஸ் என்டிட்டி. என்பிஎஃப்சி, ஹவுசிங், எல்லாத்துக்கும் கேபிடலைசேஷன் நல்லாவே இருக்குது இந்த என்டிட்டிக்கு. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்க்க போகிறோம்னா இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஷார்ட்டர் டெனரில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிஸ்டிங் நீங்கள் பார்க்கலாம் அந்த வெப்சைட்டில். ஸோ இதில் 90 டேஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 95,000 கேட்டிருந்தாங்க. அவங்க டோட்டலாக ரைஸ் பண்ண வேண்டிய ரிக்வஸ்ட் பண்ணது வந்து 2 க்ரோஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ பீரான்றது வந்து ஒரு மாடர்ன் பியர் பிராண்ட் இன் இந்தியா. அக்ராஸ் 15 கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்தியாவிலும் மல்டிபிள் ஸ்டேட்ஸில் வந்து அவங்க செல் பண்ணிட்டுருக்காங்க. சிக்கி ஹைலைட் என்னென்னு பார்க்கலாம். 90 டேஸ் டெனர் தான். டீல் சைஸ் பார்த்திங்கன்னா 2 க்ரோஸ். வெண்டர் வந்து பீரா தான். ரீகோர்ஸும் பீரா தான். இஃப் இன்கேஸ் ரீபேமெண்ட் டிலேஸ் ஏதாவது ஆச்சுன்னா பீரா கிட்ட தான் நம்ம ரீபேமெண்ட் கேட்கணும். ஸோ மெச்சூரிட்டி டைமில் தான் வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10% வந்து டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில். ஸோ இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் கோயிங் பியர் பிராண்ட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிக்கி ஹைலைட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பீரா வந்து எங்கேஜ் இன் மார்க்கெட்டிங் அண்ட் சப்ளைங் ஆஃப் ட்ரேடிங் ஆஃப் பியர். இந்த நேம் ஆஃப் பீரா 91. ஃபவுண்டட் பை அங்கூர் ஜெயின் அண்ட் சீரியல் ஆண்டர்பிரினர். ஐ மீன் அவர் யூஎஸில் படித்தவர். அவரால் வந்து 1.58 டைம்ஸ் வந்து அந்த ரெவன்யூ வந்து FY22 க்ரோ பண்ண முடியுது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் டைம் தான், 90 டேஸு. செக்யூரிட்டி வந்து பெருசாக எதுவும் இல்லை. செக்யூரிட்டி செக்ஸ் வாங்குவாங்க கம்பெனி கிட்டேருந்து. இஃப் இன்கேஸ் டிஃபால்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதை செக்கை போட்டு பேங்க்கில் பவுன்ஸ் பண்ணி அது மாதிரி கேஸ் போடலாம். ஸோ அது மாதிரி செக்யூரிட்டி பிடிசி தான் அதில் இருக்குது.
கீ பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் பார்ப்போம். டோட்டல் ரெவன்யூ ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 733 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க FY22. ஸோ 3x வந்து 3 இயர்ஸில் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி க்ரோ ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ராங் கிராஸ் மார்ஜின் இருக்குது. 500+ டவுன்ஸ் அக்ராஸ் 15 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸ், சிக்வோயா கேபிட்டல், சொஃபினா. ஸோ அது மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லுவோம். அவங்களும் நிறைய டியூ டெலிஜென்ஸ் பண்ணியிருப்பாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் சொன்ன அதே ஐட்டம்ஸ் தான். ஸோ அவங்க வந்து பியரில் இருக்காங்க, ப்ளஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பப்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 33 அவுட்லெட்ஸ் இன் இந்தியா வச்சுருக்காங்க. ஸோ FAQs அவங்க என்ன வச்சுருக்காங்க நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து 90 டேஸ், நான் சொன்ன மாதிரி தான், 90 டேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். 90th day நீங்கள் போட்ட போனால் திரும்பி வந்துடும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 95,000. டாக்ஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அக்கார்டிங் டு யர் டாக்ஸ் லவ் யூ ஹவ் டு பே டாக்ஸ். யூ கேன் லிக்விடேட்டி மெச்சூரிட்டி டேட்டில் தான் நீங்கள் லிக்விடேட் பண்ண முடியும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அரௌண்ட் 95,000. ஸோ TDS வந்து டிடெக்டர் வந்து அரௌண்ட் 10% வந்து TDS டிடெக்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ஜிராஃபும் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ ரீபேமெண்ட் வந்து அவங்க போட்ட டேட்டில் நீங்கள் பண்ணிக்கணும். அது ஆல்ரெடி முடிஞ்சது, ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிளுக்காக நான் கொண்டு வரேன். ஐ மீன் இது மாதிரி நிறைய வரும்ன்றதுக்காக. ஸோ இதே தான் அவங்க அரௌண்ட் 13% ஆனுவலைஸ் ப்ரீ டாக்ஸ் ஹையர் ஆனதில் இருக்குது. ஸோ நான் சொன்ன கீ ஹைலைட்ஸ் எல்லாமே இதில் திருப்பியும் அவங்க ப்ராடக்ட் நோட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அட்வைஸில் மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட் நோட் அவைலபிளாக இருக்குது. ஸோ யார் வேணாலும் போய் படிச்சிக்கலாம் அந்த ப்ராடக்ட் நோட்டை. ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கீ இன்வெஸ்ட்மெண்ட் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, அமௌங் 25 பெஸ்ட் கிராஃப்ட் பியரில் வந்து லிஸ்ட்டாக இருக்காங்க. நல்ல இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ போட்டிருக்காங்க. நிறைய டாப் பிளேயர்ஸ் கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டி ஐ மீன் ப்ரைவேட் இக்விட்டி பிளேயர்ஸ் கிட்டேருந்து. ஸோ ICC வேர்ல்ட் கப்புக்கும் கொஞ்சம் ஸ்பான்சர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி போகிறீங்க, 90 டேஸில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துடலாம். ரோபஸ்ட் ஸ்ட்ரக்சர், நீங்கள் இன்வாய்ஸ்க்காக தான் கொடுக்க போகிறீங்க. இன்வாய்ஸ்னால் பேசிக்கலி வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்க யார்கிட்டேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்புறம் அவங்ககிட்ட வந்து 90 டேஸ் கிட்டேருந்து காசு வாங்கி போகிறீங்க. ஸோ அது மாதிரி தான், அது மாதிரி ஸ்ட்ரக்சர் இதில் இருக்குது. ஸோ இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் தான். ஸோ அந்த எண்ட்யூஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட். எண்ட்யூஸ்னா அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக எண்ட்யூஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பணத்தை வாங்குறாங்க. ஸோ எண்ட்யூஸ் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் தான் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்டர்பிரைஸ் பயிங் சர்வீசஸ் ஃப்ரம் பீரா. ஸோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பீரா, ஐ மீன் அவங்ககிட்டருந்து பேமெண்ட்டுக்கு வந்து பீரா கிடைக்கும். பட் இந்த இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து நம்ம பேமெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து கிடச்சிரும். ஸோ அதுதான் இந்த இந்த ஸ்ட்ரக்சரே பேசிக்கலி. அதுக்கப்புறம் 90 டேஸ் கழிச்சு நம்ம பீரா கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் வந்து அங்கூர் ஜெயின், விண்டேஜ் 7 இயர்ஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்காங்க. ஜியாகிரபிக்கலி 15 கண்ட்ரீஸில் ப்ரெசெண்டாக இருக்காங்க. ரெவன்யூ க்ரோத் நான் சொன்ன மாதிரி 1.8 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு FY22. சிமிலர் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் பாருங்கள். CEO ஆல்ரெடி நான் சொன்னது தான், ப்ளஸ் வந்து தீபக் மல்ஹோத்ரா வைஸ் பிரசிடென்ட் குளோபல் சேல்ஸ் அண்ட் ட்ரேடிங் அண்ட் ட்ரேட் மார்க்கெட்டிங். அரௌண்ட் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்சோ நம்ம சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா MBA ஃப்ரம் லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இந்த கம்பெனியில். ஸோ ஸோ அதெல்லாம் ஒரு கீ அட்வான்டேஜ் தான் இந்த கம்பெனிக்கு. ஸோ இதுதான் டீடைல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் இஷ்யூ. நான் ஆல்ரெடி சொன்னது தான், திருப்பி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் நோட்டில். இந்த வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே அவங்க வெப்சைட் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Have a nice day.